Hello guys, City Skylines oda part 6 la namba irukrom. So namba 5 video namba paathutom. So ipo adoda todarchi da namba ipo 6th la namba vandu enna na panna porom apdigiratha paaka porom. Na yerkane sollirundha pona video la. So namba modhalla vandu irukra space vandu namba complete pannanum. So அந்த ஸ்பேஸ கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு அடுத்து அடுத்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ண முடியும். ஏனா நம்ம அந்த ஸ்பேஸ யூட்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம்ல தான் சில चेंजेस வந்துட்டு நமக்கு பண்ண முடியும். என்ன ரீசன் அப்படினா சோ இந்த ஸ்பேஸ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்ப தான் நமக்கு சில அப்ரிசியேஷன்லாம் கிடைக்கும். சோ சில அவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். சோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா நமக்கு என்ன சொல்றேன்னா ஒரு அன்லாக் பண்ண சில ஃபியூச்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் அந்த ஃபியூச்சர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம நிறைய விஷயங்களை பண்ண முடியும் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ஒரு ஷாப்பிங் மால் அப்புறம்ல என்னன்னா ஒரு ஏர்போர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து புதுசு புதுசா நம்ம வந்து பண்ண முடியும் ஏன்னா இப்போ நம்ம பேசிக்கா நம்ம இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சோ இந்த விஷயத்தையே நம்ம கம்ப்ளீட் பண்ணல அப்படினா கண்டிப்பா நம்ம வந்து மற்ற விஷயங்கள் ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது சோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இத நான் வந்து கம்ப்ளீட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இது நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போயுமே பாத்தீங்கன்னா நான் சில பிளான் चेंजेसலாம் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியால இருந்தாலும் கூட சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அந்த ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டரா இருக்கும் போக போக நம்ம வந்து ஒரே விஷயத்தை பார்க்காம கொஞ்சம் டிஃபரண்டா நம்ம பார்க்கலாம் சோ இப்போ இந்த வீடியோல மோர் ஓவர் நான் எவ்வளவு முடிக்க முடியுமோ இந்த planning constructions நம்ம ஸ்பேஸ நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து அடுத்து வர போற நம்மளோட வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது மோர் ஓவர் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு சோ நான் அதை எப்படி சொல்றேன் அப்படினா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம சென்னையை எடுத்து போமே இப்போ சென்னையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா மோர் ஓவர் வந்துட்டு டெவலப் ஆனாலும் ஒரு சில ஏரியால அதாவது நான் டெவலப் னு சொல்றது வந்துட்டு ரொம்ப ஹைஃபை அப்படினு சொல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சி ப்ராப்பரா எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது பட் இருக்குற அந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணனா ஒரு ஒரு புதுசா ஒரு பில்டிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க சில ஹாஸ்பிடல்ஸ்லாம் வரும் சோ அந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் கூட நம்ம பின்னடி வந்து என்ன பண்ணலாம் அப்படினா நம்மளோட பிளான் சேஞ்ச் பண்ணி அது இன்னும் பெட்டரா நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு பண்றப்போ அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இந்த மாதிரி நான் உங்களுக்கு மேல இருந்து காமிக்கிற மாதிரியே இருக்காது நான் ஜூம் பண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறேன் அது என்ன அப்படிங்கற விஷயத்தை சொல்றப்போ உங்களுக்கு அந்த ரியலா நீங்க வந்து ஒரு சிட்டிக்குள்ள நீங்க இருக்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்கும் பட் இப்போதைக்கு நம்ம சீக்கிரம் முடிக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் அந்த அளவுக்கு ரொம்ப டீடைலா நான் வந்து என்ன பண்ணலனா ஜூம் பண்ணி ரொம்ப உள்ளார போயிட்டு நான் வந்து காமிக்கலனா அது டைம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கும் போர் அடிக்கும் சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ரொம்ப சீக்கிரமே நான் வந்துட்டு இத பண்ணிட்டு இருக்கறேன் சோ இதுதான் என்னோட பிளான் சோ கண்டிப்பா அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல வரதுக்கான சான்சஸ் எப்படினு தெரியல எனக்கு சோ அப்படி இல்லனா அடுத்து அடுத்த வீடியோல கண்டிப்பா அடுத்துக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி பிளான் ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் ஷூர் கண்டிப்பா வந்து இந்த கேம்ல நம்ம நிறைய புது விஷயங்களை வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம்ல நிறைய நீங்க பார்க்க போறீங்க என்னோட வியூஸ் கூட பாத்தீங்கன்னா நான் சொல்ற வியூஸ்ங்கிறது இப்ப மேல இருந்து காமிக்கிற வியூ இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப டீடைலா உங்களுக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சோ தட் உங்களுக்கும் ஒரு பிளான் கிடைக்கும் ஒரு சிட்டினா எப்படி உருவாக்குன அதுல என்னென்ன தேவை நம்மளோட ப்ராப்ளம் என்ன நடக்குது அப்படிங்கறத வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஒரு கேம்னு பார்க்காம அத நீங்க வந்து ரியல் லைஃப்ல கூட உங்களுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் சோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த கேமை நான் பார்க்கறேன் அதனால தான் எனக்கு இந்த கேம் விளையாடறப்ப கூட ஏன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது அப்படினா இது கிட்டத்தட்ட ஒரு கேம்னு சொல்றத விட ஒரு பிளானிங்னு சொல்லலாம் சோ யாருக்காச்சும் பிளான் பண்ற ஒரு ஐடியாலாம் இருக்குது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி நினைக்கறாங்கன்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் வேற மாதிரியான கேம்லாம் வந்து விளையாடுவாங்க ஒரு கார் ரேஸ் பைக் ரேஸ் அப்படிலாம் சோ அந்த மாதிரியே நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த சிட்டி ஸ்கைலைன் நீங்க விளையாடுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஏனா நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறப்போ அதுல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குனா கண்டிப்பா இந்த கேமை நீங்க விளையாடுனீங்கனா இன்னமும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இது கேமாவே தெரியாது அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஓகே ஒரு கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்றாங்க அதுல என்னென்ன ப்ராப்ளம்லாம் அவங்க பாக்குறாங்கங்கறது வந்துட்டு இத நீங்க பண்றப்போ நீங்க விளையாடுறப்போ உங்களுக்கே வந்து அது தெரிய வரும் சோ நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும் ஒரு கேமா நீங்க பார்க்கவேனா சோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கறேன் அப்படினா டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா லைக் நம்ம சிட்டி வளர்ந்துருச்சு
ஸோ இப்போ நம்ம சிட்டியில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை, அதை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டை ஃபியூச்சர்ஸ்லாம் நான் வந்துட்டு கொண்டு வரேன். அதே போல் இப்போ நீங்கள் பார்க்கலாம் பார்க்கே கிடையாது, ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு ரோடாக போட்டு வச்சுருக்குறோம், பார்க்கே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்னதாக ஒரு பார்க்கை வந்து நான் அமைக்கிறேன். அது எங்கே வைக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ஸ்பேஸ் எனக்கு கரெக்டான இடம் கிடைக்க மாட்டேங்குது. நான் ஒரு இடத்த சூஸ் பண்ண அந்த இடத்துல வந்து கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ எங்கே வைக்கலாம் பாருங்கள், நான் வைக்கிற இடத்துலலாம் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. இங்கேயாச்சும் வைக்கலான்னு பார்த்தோன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற இடம் நம்ம ஒரு சூட்டபுளான இடமாகவும் இல்லை. ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் ஐடியா இருக்குது, லைக் இந்த கேம் நீங்கள் ஏற்கனவே வேறு என்ன சொல்கிறேன் சேனல்ஸில் கூட இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு பார்க்கு செட் பண்ண உடனே மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ பார்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தேன், நிறைய பேசியிருப்பேன், பட் இப்போ உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பார்க்கை செட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. உள்ளார் பாருங்கள், பார்க்கில் டேபிள்லாம் இருக்குது, சேர்ஸ் எல்லாமே இருக்குது, மக்கள்லாம் வந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ மரம் ரொம்ப அவசியம், ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி விழிப்புணர்வு அதிகமாக இருந்தாலும் கூட நம்ம அதை பேசுகிறோமே தவிர்த்து நடைமுறையில் நம்ம வந்து அதை பற்றி நம்ம எந்த அளவுக்கு நம்ம அது கேர் எடுத்துக்கிறோம், அதை நம்ம வந்துட்டு நடைமுறையில் எந்த அளவுக்கு நம்ம வந்து செஞ்சுருக்கோம்னு பார்த்தா கண்டிப்பாக யாருமே பண்ணுறதே கிடையாது, சும்மா நம்ம பேசுகிறது தான் இருக்குது. பட் ஒரு கேமாக இருந்தாலும் கூட ஒரு மரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பண்ணுறப்போ அந்த கேம்லேயே அவங்க எப்படி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு செட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நீங்களுமே ஒரு வீடு கட்டினீங்கன்னா உங்கள் வீடு பக்கத்தில் மரம் இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைச்சுக்குங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துருக்குறோன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்துருக்குறோம். ஸோ இது அந்த சைடுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட்டான ஒரு எதிரான ஒரு விஷயம் தான் இங்கே நம்ம பண்ணுறது, ஏன்னா இங்கே மரம் அப்படிலாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் இங்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் செய்கிறது நல்ல விஷயந்தான். பட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லைக் மோரோவர் எல்லாமே வந்து ஒரு பொல்யூஷன்ஸ் தான் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த இடங்களில் வந்து மரங்கள் ரொம்ப அவசியம், ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெருசாக கேர் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அது இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுனால. நம்ம நிறைய விஷயங்களில் பண்ணலாம், உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு தாட் இருந்துச்சு இல்லை ஐடியா இருக்குது இல்லை இப்படி இந்த இடத்துல இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னாலும் நம்ம அது கண்டிப்பாக செய்யலாம். ஸோ அது கண்டிப்பாக இந்த கேமில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக கூட இருக்கலாம், ஏன்னா அதன் மூலமாக நம்மளுக்கு வருமானம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குது, உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க இல்லை இந்த கேமை நீங்கள் வேறு இடத்துல பார்த்துருக்கீங்க, ஸோ நான் சில மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணினாலும் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நான் உங்கள் ஃபீட்பேக்கை எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த விஷயங்களை நான் மாற்றுவேன். அது அடுத்த வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு ஒரு வீடியோவுக்கு அப்புறமில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது வீடியோவில் நான் அது நான் அந்த பிளான் நீங்கள் சொன்னதை நான் செய்வேண்ணா. ஸோ இப்போ நான் நம்ம எப்போதும் யூஸ்வலாக செய்கிறதான் ரோடெல்லாம் போட்டுட்டேன். ஸோ ஃபேக்ட்ரிஸுக்கான இடத்துல நான் வந்து அந்த செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பெரிய அளவில் இங்கே பில்டிங்ஸ்லாம் வரப்போகுது, அதுதான் நான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக அதுக்கப்புறமில் இப்போ நம்ம பைப் லைன் ரோடு போட்டால் ஒரு பைப் லைன் இருக்கும், அது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ சில பேர் புதுசாக பார்ப்பாங்க அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு தடவை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுவும் சொல்லிடுறேன். இங்கே ஸோ இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆறு ஓடிட்டுருக்குது, நல்லா பெரிய ஆறாக தான் இருக்குது. இது அந்த பைப்லைனுக்கான ஒரு வால்வுன்னு சொல்லலாம், ஏன்னா வால் அப்படிங்கிறது வந்து லைக் தண்ணி வெளியில் போகிறதுக்கும் உள்ளார வர்றதுக்கான ஒரு பம்ப்பு செட்டு மாதிரி அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இது வந்து தண்ணி ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு உள்ளார தண்ணி வந்து பூமியிலேருந்து எடுத்து நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு வர்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய இது ஒரு ஒரு ஃபியூச்சர்ஸ் இது. ஸோ நம்ம இன்னும் வெளியில் போகிறதுக்கான தண்ணி வெளியில் அதாவது கழிவு நீர் வெளியில் கொண்டு வரதுக்கான பைப்லைன் நம்ம இன்னும் அமைக்கலை. ஸோ விண்மீன் அமைச்சிட்டோம். ஸோ கரண்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக தேவைப்படும், ஏன்னா நம்ம ஏற்கனவே பிளான் போட்டபடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு
அதிக அளவில் வரப்போகிறதுனால நம்ம முன்கூட்டியே நம்ம மின்சாரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கினேன். இதுதான் அந்த பைப்லைன். இந்த பூமியிலேருந்து தண்ணி எடுத்து இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்துட்டு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்னே சொல்லலாம். இதை இது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து தண்ணி எடுக்கவே முடியாது. இது என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த வேஸ்டேஜ். ஸோ கழிவு தண்ணி இந்த வெளியில் ஊற்றுது பாருங்கள், இதெல்லாம் வந்து வேஸ்டேஜ், கழிவு தண்ணி. இது இது வந்துட்டு என்னன்னா நம்ம இங்கே வச்சுருக்குறோம். வழக்கம் போல் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி தான் ஆற்று ஓரத்துலேயே வச்சுருக்குறோம். ஏன்னா நல்ல தண்ணி அங்கேயிருந்து எடுப்போம், இந்த சாக்கடை தண்ணியை நம்ம அங்கேயே விட்டுருவோம். ஸோ அதே தான் நம்ம ஊர் பிளான் படி தான் நானே இங்கே பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா இங்கே வேறு வழியே இல்லை, ஏன்னா எங்கே வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது தான். ஸோ நான் வேணும்னு பண்ணல, தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு ஒரு ஆப்ஷன் இங்கே கிடையாது, ஏன்னா இது தான் இருக்குது. ஸோ இந்த கேமில் இப்படி தான் நம்ம பண்ண முடியும். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்குதா, இல்லை இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சாலும் சொல்லுங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இதுக்கு மேலே நான் எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்படி ஓரமாக வச்சா இப்படி அப்படியே ஆத்தோரமாக போயிடும். இதை நான் உள்ளார சிட்டிக்குள்ளே வச்சேன்னா அப்புறம்லாம் அவ்வளோதான், எல்லோரும் செத்துருவாங்க கண்டிப்பாக. அதுலேருந்து வரக்கூடிய விஷ கழிவுகள் வந்து எப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம் நிறையா விஷயங்களை, விச் மீன்ஸ் லைக் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் வந்து இதை இன்னும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட் பண்ண தான் நம்ம நிறைய புது விஷயங்களை இந்த கேமில் பார்க்கலாம். ஸோ இதோட தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ்.